இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும். இசை என்னிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். வணக்கம் போட்டேன், வணக்கம் போட்டேன் சார். வணக்கம், வணக்கம் ஜி, வணக்கம். வணக்கம் கேள்விக்காரருக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ. பாடல்கள் எல்லாம் வந்தாச்சா? ரெண்டு நிமிஷம் இருக்கு. கேந்தி கேந்தி சாரோட டூயட் பாடுறவங்க ஒரு சஸ்பென்ஸா கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவாங்க. நீங்க அன்மியூட் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, எல்லாரையும் மியூட் பண்ணிட்டு. ஓ சரி, ஓகே. உங்க பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா இருக்குன்ற அந்த இது, அது நம்ம நிகழ்வோட அந்த பேக்ரவுண்ட் தான். நீங்க டிசைன் பண்ணதுதான். லைட் கலரா இருக்கிறதுனால அது உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அந்த கருப்பு உடம்பு, கருப்பு முகம் வந்து வெள்ளை பேக்ரவுண்ட் நல்லா தெரியும். வாடாமே வாடாமே இல்லங்கமா சொல்றீங்க. பாஸ்கரன் ஜி, என்ன டைம் உங்களுக்கு அங்கங்க நியூட்ல இருக்கீங்க? அவருக்கு காத்தால 5 மணிங்கறார் அவர். அப்பா, சான் பிரான்சிஸ்கோ கிட்ட இருக்காரா? கையில காஃபி, காஃபி கோப்போட அலாரம் வச்சு எழுந்துட்டு ஸ்வெட்டர் போட்டு. ஹலோ, நம்ம எல்லாரையும் விட அவருக்கு சாந்தி கேக்குறதா? மார்னிங், சாந்தி கேக்குறதா? கேக்குறது. மார்னிங் 5 மணி சார். அப்பா, ஹலோ, குட் ஈவினிங் ஆல். குட் ஈவினிங், குட் ஈவினிங் சார். கேக்குதா? குட் ஈவினிங் கேக்குறதா சாந்தி? எஸ் கேக்குறது, கேக்குறது. ஓகே, தேங்க் யூ. இன்னைக்கு உங்க எல்லா குரலும் நல்லா கேக்குது. வணக்கம் சந்திர சாருக்கு. வணக்கம் சார். வணக்கம், வணக்கம், வணக்கம் அனைவருக்கும். வணக்கம், காலை வணக்கம். சூரசம்ஹாரம் முடியல அவருக்கு. இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துடும் சூரசம்ஹாரம். 5 நிமிஷத்துல வந்துடும். இது ரெக்கார்டிங் ஆரம்பிச்சுதா? ஆரம்பிச்சாச்சு. ஓகே, ஓகே. ரொம்ப பிரமாதம். நான் வந்து கவிதைக்காக ஒரு கூட்டம். ஹலோ, அவர் ஏதோ சம் ஸ்டாட்டிக் ஆயிருச்சு. நீங்க சாந்தி பண்ணலாம். குட் ஈவினிங் மேடம், குட் ஈவினிங் டு ஆல். ஐ அம் குமரன், குட் ஈவினிங் டு ஆல். வாங்க வாங்க வாங்க. தேங்க் யூ, குட் ஈவினிங் சார். வாங்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நமது இசை புயல் நிகழ்வு 6 காணம் 8 சூரசம்ஹாரம் முடித்தவுடன் டூயட் பாட்டுகளோடு ஆரம்பிக்க போகிறது. இன்னும் சிறிது நிமிடங்களில் முதலில் கடவுள் வாழ்த்து பாடுபவர்களை பற்றி நமது சாந்தி மேடம் அவர்கள் சொல்லி அறிமுகம் செய்து வைப்பார்கள். கடவுள் வாழ்த்தோடு ஆரம்பிப்போம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். அழகிய சிங்கர் சார் அவருக்கு கனவு காண்பது வந்து தொழில், அதை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய இனிய கடமை. அதுதான் நம்ம ஒவ்வொருத்தரமும் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் முடிவுல வந்து ஜனகனமனை பாடுறதுக்கு முன்னாடி அவர் சொல்றது, டூயட் பாட்டு பாடலாமா, டூயட் பாட்டு பாடலாமான்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவரை ஒரு தடவை பாட வைக்கணும்.
இன்னைக்கு வந்து அது நிகழ்கிறது. அது வந்து ரொம்ப மிகவும் மகிழ்ச்சி தரும் விஷயம். சோ நிகழ்ச்சியை தொடங்குவோம். கடவுள் வாழ்த்து. சந்திரசஷ்டி இறுதி நாள் இன்னைக்கு மேல் முருகனுக்கு அருகோ குண்டத்தில் நீ சேர்த்தார். இது ஒரு பாடல். பாடல் உஷா பாரதி மேடம், ஜானகி மகேஷ். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேலாடும் புகழ் பாடியே கடலாடும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் தந்த பழம் அன்பு பழம் கந்த பழம் பார்வையன்பு பழம் பழமுதிர்ச்சோ பழம் பக்தி பசியோடு ஞான பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்புடனே கந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அருமையா. நம்ம சூரசம்சார தினத்துக்கு ஏத்த மாதிரி பாட்டை சாந்தி மேடம் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு முருகன் பாடல். சின்ன பிள்ளைகள்லாம் நாங்க இந்த என்ன திருப்பரங்குன்றத்துல சிரிச்சா எப்படி திருத்தணியில கேக்குங்கிற மாதிரி எல்லாம் ஏதாவது நாங்க கிண்டல் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருப்போம். அப்புறம்தான் தெரிய வந்துச்சு திருப்பரங்குன்றத்துல தெய்வானையை கல்யாணம் பண்ணிட்டு அந்த மகிழ்ச்சி வந்து திருத்தணியில வள்ளியை கல்யாணம் பண்றதுல எதிரொலிக்குதுங்கிற மாதிரி அப்புறம் சொன்னாங்க பெரியவங்க எல்லாம். இன்னமும் கூட வேற சில நிகழ்ச்சிகள் இருக்கலாம், அது மீனாட்சி மடத்துக்கு தெரியும். இப்ப அடுத்தது யாரு மேடம்? சாந்தி மேடம் பிரமாதமா ஆறு கோடி வீடுகளையும் சூப்பரா சொல்லிங்க. உஷா பாரதி மேடம், ஜானகி மகேஷ், ரொம்ப நன்றி. அடுத்ததுமா சாந்தி மேடம். சூப்பர் மேடம், இருவர் சேர்ந்து இரு பெண்கள் சேர்ந்து முதல் பாட்டை துவங்கி வச்சிருக்காங்க. அடுத்தது காலத்தால் அழிக்க முடியாத காவிய திரைப்படம் உத்தம புத்திரன். கல்வெட்டில் பொறித்த பாடல், பாடலா ராகத்திற்கே ஒரு பெருமை. முல்லை மலர் மேலே நமது குழுவின் எம் எஸ் சுப்புலட்சுமி, பி எம் சுந்தரராஜன், மீனாட்சி பாலகணேஷ் அண்ட் டாக்டர் பாஸ்கரன் பாடப்போகிறார்கள். கொஞ்சம் ஸ்ருதி சேர்த்துக்கிறேன். முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, முல்லை மலர் மேலே
மொய்க்கும் வண்டு போலே உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே, உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே வெள்ளியலை மேலே துள்ளும் கயல் போலே, வெள்ளியலை மேலே துள்ளும் கயல் போலே, அள்ளி விழித்தாவ கண்டேன் என் மேலே, அள்ளி விழித்தாவ கண்டேன் என் மேலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, மொய்க்கும் வண்டு போலே, வெண்ணிலவை பூமியின் மேலே புன்னகையாலே, வெண்ணிலவை பூமியின் மேலே புன்னகையாலே, வெண்ணிலவை பூமியின் மேலே புன்னகையாலே, கண்ணெதிரில் காணுகின்றேன் பிரேமையினாலே, கண்ணெதிரில் காணுகின்றேன் பிரேமையினாலே, மின்னல் உருவாகி மண் மேலே கண்ணியை போலே, மின்னல் உருவாகி மண் மேலே கண்ணியை போலே, அண்ணன் அடைப்பயில கண்டேன் ஆசையினாலே, அண்ணன் அடைப்பயில கண்டேன் ஆசையினாலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, விந்தை மிகும் மகுடி முன்னாலே நாகத்தை போலே, விந்தை மிகும் மகுடி முன்னாலே நாகத்தை போலே, விந்தை மிகும் மகுடி முன்னாலே நாகத்தை போலே, எந்த மனம் ஆட கண்டேன் இன்பத்தினாலே, எந்த மனம் ஆட கண்டேன் இன்பத்தினாலே, சிந்தை நிலை மாறினதாலே எந்த முன்னாலே, சிந்தை நிலை மாறினதாலே எந்த முன்னாலே, செம்பவழம் நெருங்க கண்டேன் என் மனம் போலே, செம்பவழம் நெருங்க கண்டேன் என் மனம் போலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, சூப்பர் சார். அப்படியே அந்த உத்தம புத்திரன் படத்துல சிவாஜியும் பத்மினி அந்த போட்ல போற சீனே அப்படியே வந்துருச்சு. அதுல அவர் பத்மினி அந்த தண்ணிய ஒரு தட்டி விட்டுட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க, அது அப்படியே ஞாபகத்துல வர்ற மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. நல்லா இருந்துச்சு சார், பிரமாதமா இருந்துச்சு. அடுத்தது மேடம் சாந்தி மேடம். பியூட்டிஃபுல் கோஆர்டினேஷன், ஓகே, நல்ல நல்ல ஆரம்பம். விண்ணுக்கு மேலாடை, ஒரு ஜனரஞ்சகமான பாடல். ஆர்கே சார் சூஸ் பண்ணனா அது ரொம்ப அவர் ரசிச்சு பாடுற சூஸ் பண்ணுவாரு. உங்க மைக்கு மேலாடைய நீக்கிருங்க, அப்பதான் ஆர்கே சார் பேர் பார்த்தேனே நான் இருந்தாரே.
அதான் இருக்காரு, மைக்குக்கு மேலாட நீக்காம பாடுறாரு. விண்ணுக்கு மேலாட நீக்கிற மாதிரி மைக்குக்கு மேலாடே நீக்கிருங்க பாஸ், அப்பதான் கேக்கும் எங்களுக்கு. ஆர்கே சார், மைக்குக்கு மேலாடை மைக்குக்கு மேலாடை அதை நீக்கினால்தான் நாங்கள் கேட்போம். ஓ, நம்ம சொல்றதே அவர் கேட்கல போயிருக்கு. அவரு கேட்கல பாவம், அவர் என்ன பண்ணுவாரு? அவர் என்ன பண்ண, அவர் ஏதாவது போன்ல கூப்பிட்டுனா யாராவது சொல்லலாம். அவர் போன் இப்ப கேக்குதா ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிடுறேன். இப்ப எனக்கு வந்து ஃபீமேல் வாய்ஸ் யாரும் ஜாயின் பண்ணலையா சார்? நீங்க தலிக்காட்டு ராஜா. சரி, ஓகே ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். விண்ணுக்கு மேலாடை பருவமழை மேகம், வீணைக்கு மேலாடை நரம்புகளின் கூட்டம், கண்ணுக்கு மேலாடை காக்கும் எருமைகள், கனவுக்கு மேலாடை தொடர்ந்து வரும் தூக்கம், விண்ணுக்கு மேலாடை பருவமழை மேகம், மண்ணுக்கு மேலாடை மண்ணுக்கு மேலாடை லாலா, மண்ணுக்கு மேலாடை மரத்தின் நிழலாகும், ஐயோ மண்ணுக்கு மேலாடை வண்ணமயில் இருட்டு மனதுக்கு மேலாடை வளர்ந்து வரும் நினைவு, பத்துக்கு மேலாடை பத்துக்கு மேலாடை பத்துக்கு மேலாடை தெரியலையா? சொல்லட்டுமா? பத்துக்கு மேலாடை பதினொன்றே ஆகும், பக்கத்தில் நீ இருந்தால் பல கதை உருவாகும், விண்ணுக்கு மேலாடை பருவமழை மேகம், காலத்தின் அடையாளம் பருவங்களே ஆகும், காதலர்கள் நடத்துவது கண் தேர்தல் ஆகும், காதலர்கள் நடத்துவது கண் தேர்தல் ஆகும், இதுவரையில் புது உலகம் நாம் கண்டதும் இல்லை, எதுவரையில் சென்றாலும் எல்லை இதற்கில்லை, விண்ணுக்கு மேலாடை பருவமழை மேகம், வீணைக்கு மேலாடை நரம்புகளின் கூட்டம். நன்றி. சூப்பர் சூப்பர் ஆர்கே. ஓமை ஓமை கவிஞர் சுரதா அவர்களோட வரிகள் இல்லையா, அதுவும் அந்த பத்துக்கு மேலாடை நிறுத்தின உடனே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிரு, பத்துக்கு எப்படிப்பா மேலாடை இருக்குன்னு பார்த்தா அவர் பதினொன்றுன்னு சொன்ன உடனே ஒரு பயங்கர அப்ளாஸ் கிடைக்கும், பிரமாதம். அடுத்தது மேடம். இந்த பாட்டு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், இன்னைக்கு ரேவதி பாலா அவர்களுடைய பிறந்த நாள். அவர் வந்து இன்றைக்கு 70 முடித்து 71 அடியெடுத்து வைக்கிறார், அதனால அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறமா பாட்டு அவர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வந்ததா காற்று வந்தது
நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததால் நிலவு வந்ததா, கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததால் நிலவு வந்ததா, கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா, பாடல் வந்ததும் தாளம் வந்ததா, பாடல் வந்ததும் தாளம் வந்ததா, தாளம் வந்ததும் பாடல் வந்ததா. நாகராஜன் சார் மியூட்ல போயிட்டீங்க, மியூட் எடுத்துருங்க. மியூட் மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. நாகராஜன் சார் அன்மியூட் பண்ணிட்டு பாடுங்க. இல்ல அந்த பாடல் வந்து நீங்க பாடுங்க. பாடல் வந்ததும் தாளம் வந்ததா, பாடல் வந்ததும் தாளம் வந்ததா, தாளம் வந்ததும் பாடல் வந்ததா, பாவம் வந்ததும் ராகம் வந்ததா, பாவம் வந்ததும் ராகம் வந்ததா, ராகம் வந்ததும் பாவம் வந்ததா, கண் வந்ததும் காட்சி வந்ததா, காட்சி வந்ததும் கண் திறந்ததா, பருவம் வந்ததும் ஆசை வந்ததா, ஆசை வந்ததும் பருவம் வந்ததா, கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா, வார்த்தை வந்ததும் வாய் திறந்ததா, வார்த்தை வந்ததும் வாய் திறந்ததா, வாய் திறந்ததும் வார்த்தை வந்ததா, பெண்மை என்பதால் நாணம் வந்ததா, பெண்மை என்பதால் நாணம் வந்ததா, நாணம் வந்ததால் பெண்மையானதா, ஓடி வந்ததும் தேடி வந்ததும் பாடி வந்ததும் பார்க்க வந்ததும், காதல் என்பதா பாசம் என்பதா, கருணை என்பதா உரிமை என்பதா, கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் செய்ததா, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததால், மலர் மலர்ந்ததால் நிலவு வந்ததா, உங்கள் பாட்டு வந்ததும் மகிழ்ச்சி வந்ததா, மகிழ்ச்சி வந்ததால் பாட்டு வந்ததாங்கிற மாதிரி பிரபாவம் பாடிட்டீங்க ரெண்டு பேரும். அதுவும் அந்த பார்த்தால் போச்சு படத்துல அந்த சரோஜாதேவி சிவாஜி ஒரு சுத்து சுத்திட்டு தான் அந்த பாட்டு ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் அப்படி காலை எடுத்து எடுத்து போவாரு. ஆமா சூப்பரா இருக்கு அந்த சீன், ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அவருக்கு நடக்க முடியாது, அதனால அவங்க ஆடுவாங்க. அடுத்தது மேடம், சாந்தி மேடம். இப்போது நம்ம கேட்டது வந்து சங்கீத விற்பன்னர் ரேவதி பாலு, சகல கலா வல்லவர் நாகராஜன் சார் பாடினது. இதை நான் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டை. இது வந்து பதிலை எதிர்பார்க்காத கேள்விகள்னு இதுக்கு நான் எழுதி வச்சிருந்தேன். யாருமே பதில் எதிர்பார்க்கல இந்த கேள்விகளுக்கு. அடுத்தது வந்து தம்பதியர்களிடையே கருத்து வேறுபாடு, அதுக்கப்புறம் பொறாமை, இதெல்லாம் தலை தூக்கிய காலம் வந்து சூரியகாந்தி படம் அந்த காலம். நான் என்றால் அது அவளும் நானும். இன்றைய எஸ்பிபி கே சந்திரசேகர், இன்றைய ஜெயலலிதா மேடம், இந்திரா ராமநாதன்,
நான் என்றாலது அவளும் நானும், அவள் என்றாலது நானும் அவளும், நான் என்றாலது அவளும் நானும், அவள் என்றாலது நானும் அவளும். நான் சொன்னாலது அவளின் வேதம், அவள் சொன்னால் அதுதான் என் எண்ணம். அதுதான் என் எண்ணம். நான் என்றாலது அவளும் நானும், அவள் என்றாலது நானும் அவளும். கட்டிய கணவன் கட்டளைப்படியே காரியமாற்றும் குணமுடைய நான் செய்த முடிவை தான் செய்த முடிவாய் நினைத்தே பார்க்கும் மனமுடைய புருஷன் கருகே சரிசமமாக அமர்ந்திட தயங்கும் பண்புடைய கடவுளின் மேலாய் கணவனை மதித்து வணங்கிடும் இனிய அன்புடைய God bless me. இனிய அன்புடையார் நான் என்றாலது அவளும் நானும், அவள் என்றாலது நானும் அவளும். ஆண்மகன் வகுத்த எல்லையை கடந்து நடந்தால் ராகவன் தலைவி. Remember what happened to her. கணவன் கிழித்த கோட்டை கடந்த அரியாலடியேன் மனைவி. Yes, only was sincerely. கொண்டவன் வீடு குடிசை என்றாலும் மாளிகை போலே நினைப்பாளே. Oh, really? Don't make me blush. அவள் ஒரு பாதி நான் ஒரு பாதி என்பது போலே நடப்பாளே. The better half and the bitter half. என்பது போலே நடப்பாளே. நான் என்றாலது அவளும் நானும், அவள் என்றாலது நானும் அவளும். சூரியகாந்தி படத்தை கண் முன்னால கொண்டு வந்தீங்க ரெண்டு பேரும், ரொம்ப பிரமாதமா பாட்டீங்க. அடுத்து மேடம், அணி வகுக்கிறார்கள் தாயும் 16 அடி பாயும் மகளும், மலருக்கு தென்றல் பகையானால் தாய்க்கும் மகளுக்கும் பகையும் இல்லை போட்டியும் இல்லை. உஷா பாரதி மேடம், ஜானகி மகேஷ். அன்மியூட் பண்ணிக்கிறீங்க உஷா பாரதி மேடம். வளர்ந்து வரும் தாய் ஆசைவலை போடாதே, ஆசினடை போடாதே, மலருக்கு தென்றல் பகையானாலது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு,
மலருக்கு தெண்டல் பகையானது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு நிலவுக்கு வானம் பகையானது நடந்திட வேறே வழியேது மலருக்கு தெண்டல் பகையானது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு பறவைக்கு சிறகு பகையானால் அது பதுங்கி வாழ்ந்திட பறவைக்கு சிறகு பகையானால் அது பதுங்கி வாழ்ந்திட பகையானால் மண்ணில் உயிரினம் பெருகிட வகையேது நிலவுக்கு வானம் பகையானது நடந்திட வேறே வழியேது மலருக்கு தென்றல் பகையானது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு படகுக்கு தொடப்பு பகையானாலங்கு பாய்மரத்தாலே உதவியும் படகுக்கு தொடுப்பு பகையானால் அங்கு பாய் மரத்தாலே கடலுக்கு பகையானால் அங்கு கதை சொல்லும் அலைகளுக்கிடமேது மலருக்கு தென்றல் பகையானது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு கண்ணுக்கு பார்வை பகையானது கருத்தாலும் பெண்ணுக்கு துணைவன் பகையானால் அந்த பேதையின் வாழ்வில் ஒளியேது மலருக்கு தெண்டல் பகையானது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு நிலவுக்கு வானம் பகையானது நடந்திட வேறே வழியேது மலருக்கு தென்றல் பகையானது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு மேடம் ஷா மேடம் ஜானகி மேடம் அப்படியே அந்த எங்க வீட்டு பிள்ளை சரோஜா தேவி ரத்னா அந்த பக்கம் கடைசி சீன்ல ரெண்டு பக்கமும் ரெண்டு எம்ஜிஆர் வருவாங்க அந்த சீன் எல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. அடுத்தது மேடம், என்னதான் காத்தால திருப்புகழ் பாடினாலும் மத்தியானம் லலிதா சரசனாமம் பாடினாலும் மாலையில் திருமுறை பாடினாலும் இரவுல ஒரு ஹிந்தி பாட்டு பாடாம சங்கரன் சார நம்ம விட்டதே இல்லை. அதனால இந்திக்கும் அவர் ஹிந்தி பாட்டு தான் பாடுறாரு. சங்கரன் சார் வாங்க. படத்துல ஏற்கனவே பாடி இருக்க நம்ம குரூப்ல, பட் சம்ஹவ் ஐ லைக் திஸ் சாங். இது 1970ல நாங்க எல்லாம் காலேஜ் போறச்சே ரொம்ப பாப்புலர் சாங். அது தி மினாக்கா கீத் மாலாம் கேட்டிருப்பீங்க. அதுல எப்பவுமே வரிசையா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார் ஒன் இயர் இந்த சாங் வந்து வாஸ் த டாப் இன் தி லிஸ்ட். இது சன் பை கிஷோர் அண்ட் லதா அண்ட் ராஜேஷ் கண்ணா ஆஷா பரேக் படத்துல. லிரிக்ஸ் பை ஆனந்த் பக்ஷி, லக்ஷ்மி தியாரி மியூசிக். ஒரு சின்ன பிரீப் சொல்லிடுற ஒரு ஒன் மினிட், ஹிந்தி தெரியாதவங்க இருந்தால் அவங்களுக்கு அதை அனுபவிக்கிறதுக்காக ஒரு ஒன் மினிட் ஐ டேக். இது வந்து ரெண்டு பேரும் ரெண்டு லவர்ஸ் வந்து தே மீட் இன் அ பார்க் இந்த நைட்டு ஈவினிங்ல பார்க் பண்றாங்க. அப்போ கேட்பாரு, இப்போ ஏன் லேட்டுன்னு கேட்பாரு. என் கடையாரம் டைம் ஓடலை பாரு அப்படின்னு காட்டுவா. அதுக்கப்புறம் அதே மாதிரி சரி எப்போ மறுபடியும் மீட் பண்ணுறோம் அப்படின்பா. நாளைக்கு இல்லை நாளைக்கு அப்படின்பா. ஐயோ ஏன் மூஞ்சி உனக்கு ஒரு மாதிரி ரெட்டாக இருக்கு, ஒய் யுவர் பசல்டு அப்படின்னு கேட்பா. இல்லை நாங்கள் வரும்போது யாரோ பார்த்துட்டாங்க, எனக்கு அதெல்லாம் பயமாக இருக்கு, அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்பா. அப்போ நீ பாராத்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து டோலியில் என்ன ஐஷன்போ நான் வரேன் அப்படின்பா. பை த டைம் லைட் எல்லாம் ஆஃப் ஆகும் உடனே ஆச்சா தோச்சம் ஆச்சோத்தேன். இது யூஷுவல் டயலாக் பிட்வீன் லவர்ஸு. இது ஒரு அழகான பாட்டாக பாட்டுன்னது கேள்வி பதில் மாதிரி இருக்கும். ரொம்ப அழகான பாட்டு. தமிழ்லையும் இருக்கு இதே மாதிரி பாட்டுகள் இருக்கு.
Anyway, I have chosen this song for this day. Okay, I'll go. முதல்ல ஃபீமேல் வாய்ஸ் கொஞ்சம் ஃபீமேலாக பாடுறேன், தென் லவுடர் வந்து கிஷோர் வாய்ஸ். தட் இஸ் அ டிஃபரன்ஸ் ஐ கேன் மேக் பிகாஸ் சோலோவாக பாடுறேன். यही जा कोई आता जाता नहीं, वही जा कोई आता जाता नहीं. अच्छा तो हम चलते हैं पापा बाबा 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 बाबा. किसी ने देखा तो नहीं तुम्हें आते, नहीं मैं आई हूँ चुप के छुपा के. देर करती बड़ी जरा देखो तो घड़ी, ओहो मेरी तो घड़ी बंद है. तेरी ये अदा मुझे पसंद है, देखो बातें बातें कर लो जल्दी जल्दी, फिर ना कहना अभी आई अभी चलती. तो आओ पास बैठे पर दो पल, आज नहीं कल. क्यों क्यों आज नहीं कल, ये तो एक बहाना है, अब जल्दी जाना है. कितनी जल्दी ये दिल डालते हैं, हाय टाटा. अच्छा तो हम चलते हैं फिर कब मिलोगे, करोगे कल मिलो या परसों. परसों नहीं नर्सों, कहाँ यही कहाँ जहाँ कोई आता जाता नहीं. अच्छा तो हम चलते उड़ाए किसलिए तेरा रंग गोरी, हमारी पगड़ी गई है बस छोरी. अच्छा नाम जाने क्या होगा, कैसे हुआ ये गजब, मेरा आंचल तो जरा डल गया, सारी दुनिया को पता चल गया. कैसे आके लेंगे हम आंख में छोली, ले जाया के मेरे गस मेरी डोली. तेरे घर वाले न कर दे इनकार, सुन ले फिर दिल की फरियाद, बस बस बाकी शादी के बाद. ये देखो दिए जलते हैं. अच्छा अच्छा तो हम चलते हैं, अच्छा तो हम चलते हैं, अच्छा तो हम चलते हैं. अच्छा प्रमादमा पाटीங்க சங்கரன் ஜி, அது அந்த ராஜேஷ் கண்ணா ஆஷா பரேக்னு நினைக்கிறேன் அந்த படத்துல அவங்க அந்த சீன்லாம் ஞாபகம் வந்துச்சு. இதே மாதிரி கூட இதுல உழைக்கும் கரங்கள்ல எம்ஜிஆர்ல தான் பாட்டு ஒண்ணு இருக்கு, வாரே நான் வாரே வழி பார்த்திருப்பேன். அந்த மாதிரி நல்ல அருமையான வரிகளோட நல்ல பிரமாதமான பாட்டு சார், நல்லா அனுபவிச்சு அது ஜென்ஸ் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ் ரெண்டையுமே நல்லா அந்த டிஃபரன்ஸ் காமிச்சு பாடுனீங்க, ரொம்ப நன்றி. அடுத்தது மேடம். அடுத்தது வந்து கவலைகள் கிடக்கட்டும் வறந்து விடு. கொஞ்சம் கூட கவலையே படாத ஒரு மனுஷர் இந்த பாட்டை பாட போறாரு. அவர் இந்த பாட்டை தேர்வு செஞ்சதுனால அவர் நமக்கு நல்ல செய்தி சொல்ல வர்றாருன்னு அர்த்தம். நாகேந்திர பாரதி சார் அவர்கள். நன்றி நன்றி மேடம். கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு. எடுத்தவர் யாரோ மறைத்தவர் யாரோ இருக்குது நீதி சிரித்து விடு. கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு. எடுத்தவர் யாரோ மறைத்தவர் யாரோ இருக்குது நீதி சிரித்து விடு. நீதியும் நெருப்பும் ஒன்றென்பார்,
நெருங்கிடும் போதே சுடும் என்பார், நீதியும் நெருப்பும் ஒன்றென்பார். நெருங்கிடும் போதே சுடும் என்பார், யாரையும் எதுவும் சுடவில்லை, என்னையும் பழியோ விடவில்லை. சுட்டதும் தங்கத்தின் நிறம் போமோ, தொட்டதும் மலர்களின் மடம் போமோ. கற்றவன் கலங்குதல் அழகாமோ, சட்டமும் கற்பனை கதையாமோ. கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு. எடுத்தவர் யாரோ மறைத்தவர் யாரோ, இருக்குது நீதி சிரித்து விடு. நாவுக்கும் மனதிற்கும் உள்ள வழி, நான்கு விரல் கடைதூர வழி. நாவுக்கும் மனதிற்கும் உள்ள வழி, நான்கு விரல் கடைதூர வழி. சொல்லுக்கும் செயலுக்கும் காத வழி, துக்கமும் சுகமும் வேறு வழி. வந்ததில் எல்லாம் பொருள் உண்டு, வருவதில் வெற்றியும் நமக்குண்டு. நிச்சயம் இரவுக்கு பகல் உண்டு, நீதியின் கண்களில் ஒளியுண்டு. கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு. எடுத்தவர் யாரோ மறைத்தவர் யாரோ, இருக்குது நீதி சிரித்து விடு. அண்ணனில் ஆயிரம் பேர் உண்டு, ஆயினும் முன்போல் யாருந்து. பழிகளில் ஆயிரம் வகையுண்டு, பார்ப்போம் இதற்கோர் முடிவுண்டு. பழிகளில் ஆயிரம் வகையே உண்டு, பார்ப்போம் இதற்கோர் முடிவுண்டு. வந்ததில் எல்லாம் பொருள் உண்டு, வருவதில் வெற்றியும் நமக்குண்டு. நிச்சயம் இரவுக்கு பகல் உண்டு, நீதியின் கண்களில் ஒளியுண்டு. கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு. எடுத்தவர் யாரோ மறைத்தவர் யாரோ, இருக்குது நீதி சிரித்து விடு. நன்றி. சூப்பர் பாரதி சார், வாய்ஸ் மாடுலேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. இருவர் பாடுறாங்கிறதுக்கு நல்லா தெளிவு பண்ணி, வார்த்தைகளை ரொம்ப தெளிவா உச்சரிச்சு ரொம்ப நல்லா பண்ணீங்க. வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக தேன்குரல் சொந்தக்காரர் திருப்பாஜி, பலகுரல் மன்னன் கேள்விக்காரன் சார், இவர்கள் இணைந்து பாடும் குங்கும பூவே. வாங்க சார். ஹாய் ஹாய் எவ்ரிவன். ஹாய் 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 சார். கேள்வி சார், அந்த அந்த சுத்தியில பாடணும் சார். குங்கும பூவே அந்த சுத்தி. ஓகேங்களா? ஓகே மேம். சரி சார், ரெடி. குங்கும 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 பூவே, கொஞ்சம் 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 புறாவே. குங்கும 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 பூவே, கொஞ்சம் 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 புறாவே. தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. போக்கிரி ராஜா போதுமிதஜா, போக்கிரி ராஜா பொதுமித்தஜா, பொம்பளை கிட்ட ஜம்பமோ வந்து வம்புகள் பண்ணாதே. சந்தல தானா சிந்துகள் பாடி தந்திரம் பண்ணாதே, சந்தல தானா சிந்துகள் பாடி தந்திரம் பண்ணாதே. நீ மந்திரத்தானே மாங்காயத்தானே பறிக்க எண்ணாதே, மந்திரத்தான மாங்காயத்தானே பறிக்க எண்ணாதே. போக்கிரி 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 ராஜா, போதுமி 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 தாஜா.
குங்கும 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 பூவே, கொஞ்சம் 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 புறாவே. ஜம்பர் பட்டும் தாவணி கட்டும் சலசல கையிலே, ஜம்பர் பட்டும் தாவணி பட்டும் சலசல கையிலே. என் மனம் தட்டு ஏக்கமும் பட்டு என்னமோ வண்ணுதடி, என் மனம் கட்டு ஏக்கமும் பட்டு என்னமோ வண்ணுதடி. குங்கும பூவே கொஞ்சம் புறாவே, குங்கும பூவே கொஞ்சம் புறாவே. தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. சித்திரப்பட்டு சேலைய கண்டு உனக்கு பிரியமா, சித்திரப்பட்டு சேலைய கண்டு உனக்கு பிரியமா. நீ பித்து பிடிச்ச பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா, நீ பித்து பிடிச்ச பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா. பொக்கிரி 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 ராஜா, பொதுமை 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 ராஜா. செண்பகம் மட்டும் சந்தன பொட்டும் சம்பந்தப்பட்டுக்கணும், சந்தன பொட்டும் சந்தன பொட்டும் சம்பந்தப்பட்டுக்கணும். தாளமும் கட்டி மேளமும் கொட்டி தாலிய கட்டிக்கணும், ஏ தாளமும் கட்டி மேளமும் கொட்டி தாலிய கட்டிக்கணும். செண்பகம் மட்டும் சந்தன பொட்டும் சம்பந்தப்பட்டுக்கணும், செண்பகம் மட்டும் சந்தன பொட்டும் சம்பந்தப்பட்டுக்கணும். தாளமும் தட்டி மேளமும் கட்டி தாலிய கட்டிக்கணும், ஆகா தாலிய கட்டிக்கணும். குங்கும பூவே கொஞ்சம் புறாவே, குங்கும பூவே கொஞ்சம் புறாவே. தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. Thank you everyone. சூப்பர் மேடம். சந்திரசேகரன் சாரும் கிருபா ரமணி மேடமும் பாட்டு பாடினவங்க சந்திர பாபு, ஜமுனா ராணி, இவங்க சந்திரசேகரன், கிருபா ரமணி. அப்புறமா அந்த சந்திரபாபு அந்த அந்த ஒரு டான்ஸ் அந்த காலை வளைச்சுக்கிட்டு வர்றதெல்லாம் அப்படியே அந்த பாட்டை கேட்கறப்போ ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப அருமையா பாடினீங்க கிருபா ரமணி மேடம், ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம குரூப்ல கலந்துகிட்டதுக்கு, நீங்க அடிக்கடி கலந்துக்கிட்டீங்க, அடிக்கடி கலந்துக்கிறது நன்றி. அடுத்ததுமா சாந்தி மேடம். ரசிக மகா திலகம் நம்மளுடைய குமரன் சார், பாடல் தேர்வில் மன்னர். அவர் வந்து அன்புள்ள மான்விழியே அப்படின்னு தன் மனசுல உள்ளதெல்லாம் ஒரு கடிதத்துல கொட்டுறாரு. இன்னைக்கு அவரும் தலிக்காட்டு ராஜாவா பாடுறார். வணக்கம் வணக்கம். யாருக்கு கொட்டணுமோ அவங்களே பக்கத்திலேயே வச்சுட்டு பாடுறேன். என் மனைவி இன்ட்ரோடியூஸ் பண்றேன் நானு, உமாராணி. பாண்டிச்சேரியில அழகிய சிங்கர் சந்திரமௌலி கூட ஒன்னா ஒர்க் பண்ணிருக்காங்க மூணு பேரும். வணக்கம் மௌலி. வணக்கம் வணக்கம் குமரன். பூமாராணி வருது நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பூமாராணி, பூமாராணி குமரன் ரெண்டு பேருமே பெர்சன் டிபார்ட்மெண்ட்ல காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, அது ஒரு இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்றேன் நான். அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலில் ஓர் கவிதை. அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம் அதை கைகளில் எழுதவில்லை, இரு கண்களில் எழுதி வந்தே. நலம் நலம் தானா முல்லை மலரே, சுகம் சுகம் தானா முத்துச்சூடரே. நலம் நலம் தானா முல்லை மலரே, சுகம் சுகம் தானா முத்துச்சூடரே. இளைய கண்ணியின் இடை மெலிந்ததோ, எடுத்த எடுப்பிலே நடை தளர்ந்ததோ, வண்ண பூங்கொழி வடிவம் கொண்டதோ, வாடை காற்றிலே வாடி நின்றதோ. அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம்
நான் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலில் ஓர் கவிதை. நலம் நலம் தானே, சுகம் சுகம் தானே நினைவிருந்தால். நலம் நலம் தானே நீர்ந்தால், சுகம் சுகம் தானே நினைவிருந்தால். இடைமெளி இயற்கையல்லவா நடை தளர்ந்தது, நாணமல்லவா வண்ண பூங்கொடி பெண்மை அல்லவா. பாட வைத்ததும் அல்லவா அன்புள்ள மன்னவனே. ஆசையில் ஓர் கடிதம் அதை கைகளில் எழுதவில்லை, இரு கண்களில் எழுதி வந்தே. அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலில் ஓர் கவிதை. உனக்கு ஒரு பாடம் சொல்லே, எனக்கு ஒரு பாடம் கேட்டுக்கொண்டு. உருவம் என்பதே பாடம் அல்லவா, பாவை என்பதே பள்ளி அல்லவா. ஒருவர் சொல்லவும் ஒருவர் கேட்கவும் இரவும் வந்தது நிலவும் வந்தது அன்புள்ள மான்விழியே. ஆசையில் ஓர் கடிதம் அதை கைகளில் எழுதவில்லை, இரு கண்களில் எழுதி வந்தேன். நன்றி, தேங்க்ஸ். நன்றி. பிரமாதம் குமரன், பூமாராணி. பிரமாதம், பிரமாதம். இப்படிதான் பிரசன்ட் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கும் போது இருக்கு. அது சரி, நல்லா பாடுங்க. ரெண்டு பாட்டு பிரமாதமா பாடுங்க. அடுத்தது சாந்தி மேடம். அடுத்ததாக நம்ம தெய்வசிகாமணி சார், த மோஸ்ட் என்ன சொல்றது, ரொம்ப ஒரு வில்லிங் அண்ட் பிரைஸ் சிங்கர். அவர் வந்து இன்னைக்கு வர கலந்து கொள்ள முடியாம போயிடுது அவருக்கு வேற ஒரு முக்கியமான அலுவல் காரணமாக. சோ அந்த பாட்டு கேன்சல் ஆகிறது. இவங்க கிருபா மேடம் இன்னொரு பாட்டு பாடுறேன்னு நாங்க அவங்களை பாட வைக்கலாம். விருந்தினர் யார் வேணாலும் பாடலாம். அன்மியூட், அன்மியூட் பண்ணிக்கிறங்க மேடம். கிருபா மேடம் அன்மியூட் பண்ணிக்கிறங்க. இல்ல, எல்லாரும் பாடி முடிச்சுக்கட்டும் நினைச்சேன். நான் எல்லாரும் முடிச்சதுக்கு அப்புறம் பாடிக்கலான்ட்டு. ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க. பாடிடுங்க, நீங்க பாடிடுங்க. ஓகே ஓகே. நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது. இது ஒரு தொடர்கதை, தினம் தினம் வளர்த்திரே. நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, இரவு தூங்கினாலும் புறவு தூங்கிடாது. ஏதை போல காதல் மிக புனிதமானது, கோதை நெஞ்சிலாடும் இந்த சிலுவை போன்றது. வாழ்விலும் தாழ்விலும் விலகிடாத நேசம், வாலிபம் தென்றலாய் என்றும் இங்கு வீசும். ஏ மயக்கம், ஏ தயக்கம், கண்ணா வாயிங்கே. நிலவு தூங்கும் நேரம்
நினைவு தூங்கிடாது, இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது. இது ஒரு தொடர் கதை, தினம் தினம் வளர்ப்பிறே. நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது. ஓ சூப்பர்மா, அப்படியே தாளாட்டி எங்களையே தூங்க வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா நம்ம மத்தவங்களும் பாடணும். என்ன சாந்தி மேடம், அடுத்து ஒரு ரவுண்ட் முடிஞ்சிட்ட மாதிரி இருக்கு, அடுத்து யாரும் கெஸ்ட்களை கூப்பிட்டுட்டு அப்புறம் இன்னொரு ரவுண்டு நம்ம மக்களுக்கே கொடுக்கலாம். கொடுக்கலாம் சார், கெஸ்ட் யாராவது வந்தாலும் கூப்பிடலாம் சார். யார் வந்திருக்காங்க சார்? சூடாமணி, சூடாமணி சடகோபன் சார் வந்திருக்காரு, பிஎஸ் சார் வந்திருக்காரு, ராம், மூணு பேர் இருக்காங்க. அழகிய சிங்கர் இருக்காரு, கரெக்ட். அழகிய சிங்கர் பாடவே மாட்டேங்கிறாரு, அவர் இன்னைக்கு அநேகமா பாடிடுவார் நினைக்கிறேன். கண்டிப்பா பாடுவாரு அவரோட. ஆமா ஆமா, அழகிய சிங்கர், சூடாமணி சடகோபன், ராம், பி எஸ் சார். யார் சார் முதல்ல? மதுவந்தி சார் வரலையா அன்னைக்கு? ஆஹ், மதுவந்தி சார காணோம் இன்னைக்கு. என்ன சடகோபன் சார்? ஆஹ், இவர் வந்துட்டாரு, சுந்தரராஜ் சார் வந்துகிட்டு இருக்காரு, அவர் நிச்சயம் பாடுவார். அப்படியே அந்த புனித பயணத்தில இருந்து நடுவுல அப்படியே இந்த பக்கம் வர்றாரு அவரு. ப்ரொஃபசர் சார் பாடுங்க. நாளைக்கு அவர் வரவர் சார். ஆ ப்ரொஃபசர் சார் நீங்க பாடலாம், சுந்தரராஜ் சார். இல்ல இல்லங்க, நான் இப்ப பாடலைங்க, நான் வெளியில இருக்கேன், கேக்குறதுக்காக தான் ஜாயின் பண்ணேன். நாகராஜன் சார்ல இருந்து ஆரம்பிக்கலாமா சாந்தி மேடம்? நாகராஜன் சார்ல இருந்து அடுத்த ரவுண்ட் நாகராஜன் சார்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம் சார். அவர் ஹி வாண்டட் டு சிங் another song. அவர் எதிர்பார்த்திருக்கார். நாகராஜன் சார் ஆரம்பிக்கலாமா? சாரி சாரி. சாரி சார், அது நான் இந்த வேற ஒரு பாட்டை எடுத்துட்டேன் ஆக்சுவலி. பூமாலையில் ஒரு மல்லிகை. ஆமா, அதனை எடுத்துட்டேன் ஆக்சுவலி. இரவும் மகளுக்கு இது பண்ண ஆக்சுவலி. சரி மேடம், வேற ஒரு பாட்டு. சாரி. அது அதுதான் அதுதான் வருதுச்சு. சரி. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி, என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. வாய்மொழிந்த வார்த்தை யாவும் காற்றில் போனால் நியாயமா? வாய் விரித்த பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா? வாள் பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் புந்தன் ஊர்வலம், போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்தி. தேன் நிலவில் நாம் வாட
ஏனிந்த சோதனை வானிலவனே கேளு கூறும் என் வேதனை என்னைத்தான் அன்பே மறந்தாயோ மறப்பேன் என்றே நினைத்தாயோ என்னையே தந்தேன் உனக்காக ஜன்மமே கொண்டேன் அதற்காக சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இன்னால் நல்ல தேதி சோலையிலும் உட்கள் தோன்றும் நானும் நீயும் நீங்கினால் பாலையிலும் பூக்கள் பூக்கும் நான் உன் மார்பில் தூங்கினார் மாதங்களும் வாரம் ஆகும் நானும் நீயும் கூடினார் வாரங்களும் மாதம் ஆகும் பாதை மாறி ஓடினார் கோடி சுகம் வாராதோ நீ என்னை தீண்டினால் காயங்களும் ஆறாதோ நீ எதிர் தோன்றினால் உடனே வந்தால் உயிர் வாழும் வருவேன் அண்ணால் வரக்கூடும் என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இன்னால் நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக அகமும் புறமும் கலந்து போர்க்கள காட்சி இந்த அகக்காட்சி இருக்கும் அந்த சீனே மணிரத்னம் அப்படியே ரொம்ப ரொமான்டிக்கா எடுத்திருப்பாரு அந்த இரவு பகல் பாடுறதுக்கு போட்டேன் அதுக்கு வேற எதுக்கு வந்துருச்சு ஆக்சுவலி நீங்க ஏன்னா நீங்க வந்து எக்கச்சக்கமான பாடல்கள் பாடி பாடி பழகிட்டனால எந்த இதை எடுக்கிறதுன்னு தெரியும் இல்ல உண்மை நீங்க சொல்றது கரெக்ட் சார் நான் இந்த இதை இரவும் பகல் வந்து ரேவதி மேடத்தோட பாடலாம்னு கூட எழுதி வச்சோம் ஆக்சுவலி அது கொஞ்சம் பிச்சு மேட்ச் ஆகல ஆக்சுவலி மேடம் சாந்தி மேடம் இப்போ வந்து வாலண்டியர்ஸ் வரலாம் ஏன்னா இன்னும் நமக்கு அரை மணி நேரம் இருக்கு அடுத்து சங்கரன் சார் கைவசி இருக்காரு வாங்க சார் தமிழ் பாட்டு இல்ல ரெடியா இருக்கீங்களா தமிழ் டூயட் கேட்கலாம் தமிழ் டூயட் தான் இதுதான் கர்ணன் படத்துல மலரே மௌனமா தர்பாரி கானடா மலரே மௌனமா மௌனமே வேதமா மௌனமே வேதமா மலர்கள் பேசுமா பேசினே மௌனமே வேதமா பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ நீதி தேகம் என்னை பார்த்த போது வந்ததோ பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ நீதி தேகம் என்னை பார்த்த போது வந்ததோ ஏதோ சுகம் உள்ளோருதே ஏதோ மனம் தள்ளாடுதே விரல்கள் தொடவா விருதை பெறவா மார்போடு கண்கள் மூடவா மௌனமா மௌனமே வேதமா கனவு கண்டு எந்தன் கண்கள் மூடி கிடந்தே காற்றை போல வந்து கண்கள் மெல்ல திறந்தே கனவு கண்டு எந்தன் கண்கள் மூடி கிடந்தே காற்றை போல
கண்கள் மெல்ல திறந்தே காற்றே என்னை கிள்ளாதிரு பூவே என்னை தள்ளாதிரு காற்றே என்னை தள்ளா கிள்ளாதிரு பூவே என்னை தள்ளாதிரு உறவே உறவே உயிரில் உயிரே புது வாழ்க்கை தந்த வள்ளவே மௌனமா மௌனமே தமா மலர்கள் பேசுமா பேசினார் ஓயுமாயே மலரே மௌனமா மௌனமே தமா சூப்பர் பாஸ் மலர் மௌனமா அருமையா பேசுறத பாட்டுல கொண்டு வந்துட்டீங்க. அடுத்து கே சந்திரசேகரன் சார், அப்புறம் கிருபா மேடம், அப்புறம் ஜானகி மேடம். இந்த பாட்டு வந்து ஜானகி மேடம்ங்கிற படத்துல லதா மங்கேஷ்கர் அண்ட் கிஷோர் குமார் ஹேமமல்லி அந்த பிக்சர் ஹேமமல்லி தேவானந்த் மேல இருக்கும் பிக்சர். मेरे राजा कफा न होना देर से आई दूर से आई मजबूरी थे फिर भी मैंने वादा तो निभाया वादा तो निभाया ओ मेरी रानी ओ मेरी रानी समझ गया मैं वही पुराना तेरा बहाना देर से आना और ये कहना वादा तो निभाया वादा तो निभाया इंतजार के एक एक पल का बदला लूंगा ऐसा भी क्या ये न समझना आज भी ऐसे जाने दूंगा ऐसा भी क्या कितना सताया पहले उसका हिसाब दो अखियों में अखियां डाल के जवाब दो बचती बचाती ओ बचती बचाती छुपती छुपाती तुम क्या जानो कैसे आई वादा तो निभाया ओ मेरे राजा समझ गया मैं वही पुराना तेरा बहाना दूर से आना और ये कहना वादा तो निभाया ओ मेरे राजा बाहों की इन जंजीरों में यू ना झकड़ो हम जकड़ेंगे मुड़ जाएगी मेरी कलाई हाथ न पकड़ो हम पकड़ेंगे छोड़ो ना नहीं छोड़ो ना ऐसे तो नाजुक नहीं हाथ सरकार के मौके भी कभी कभी मिलते हैं प्यार के प्यार भी तो नया नया है मेरे वफा की कदर करो के वादा तो निभाया ओ मेरे राजा ओ मेरे रानी कहो ये गालों के अंगारे किसके लिए है कहो कहो अजी तुम्हारे हाँ हाँ होठों पे शहद के धारे किसके लिए है बोलो बोलो अजी तुम्हारे हाँ शर्म कहाँ के आओ गले लग जाओ जी कब से खड़ा हूँ प्यासा प्यास बुझाओ जी हट जाओ जी कुछ जाओ जी
बदनामी से डलता है ये तो सोचो किस मुश्किल से वादा तो निभाया ओ मेरे राजा समझ गया मैं वही पुराना तेरा बहाना दूर से आना और ये कहना वादा तो निभाया ओ मेरे राजा ओ मेरे रानी थैंक यू சூப்பர் சார் வாதா நிபாய் பண்ணிட்டீங்க புரிய நிறைவேற்றிட்டீங்க இந்தி பாட்டு பாடி அடுத்தது கிருபாரமணி மேடம் இந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா இசையின் ஸ்வரங்கள் தேனா இசைக்கும் கோயில் நீ தானா இந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா பனியில் நனையும் மார்கழிப்பூவே என்னை நீ பிரிந்தால் ஏதொரு வாழ்வே உனக்கென பிறந்தவள் நானாம் நிலவுக்கு துணை என்ற வாழ்வினை உறவின்றி முன்னான் வந்தாயே உறவாக இந்த நெஞ்சில் இந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா சுகங்கள் மெதுவாய் நீ தர வேண்டும் நகங்கள் பதித்தால் காயங்கள் தோன்றும் உதடுகள் உரசிடத்தானே வலிகளும் குறைந்திடும் மானே நான் சோடும் நூலாடை போலே நீ ஆடு போடி எந்த நெஞ்சியோ எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா இசையின் ஸ்வரங்கள் தேனா இசைக்கும் கோயில் நீ தானா எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா ஜானகி மேடத்துக்கு அடுத்து இவரு கேள்விக்காரன் நந்தன் பாஸ்கரன் சார் அண்ட் மீனாட்சி மேடம் அதோட நம்ம முடிச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு 8 மணிக்குள்ள முடிக்கணும் அப்புறம் சாய் கணேசன் சார் கமெண்ட் இருக்கு அதோட ஓகே நம்ம ஜானகி மேடம் ஹாய் மாலினி ஐம் கிருஷ்ணன் நான் இதை சொல்லியே ஆகணும் அவ்வளவு அழகு இங்க எவனும் இவ்வளவு அழக பாத்திருக்க மாட்டேன் பார்த்ததும் தோற்றேன் சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொன்னே இத்தனை நாளாக முன்னை நாம் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்களும் வீணானதே வானத்தில் நீ வெண்ணில் நாம் பேசாம் தொட்டில் உன்னை வைத்து நீ
முகம் பார்த்து பேசும் பிரசாதம் சிந்தும் கண்ணை அணைக்காம பார்த்ததும் தோற்றே நீ சல்லடை கண்ணாக உள்ளதே இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்டே கடல் நீளம் அங்கும் நேரம் மலை வந்து தீண்டும் தூரம் தலை சாற்று தோளும் தந்தாய் விரல் போத்து பக்கம் வந்தாய் இதழ் எதிர்காலமே தினம் பார்த்தேன் தோற்றேனே சல்லடை கண்ணமும் புண்ணானதே இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் தான் போனேனோ நாட்களும் வீணானதே வாரத்தில் நீங்களா இயக்கத்தில் நான் தேவரா என்றால் என்ன தேங்க்ஸ்மா நல்லா பாடுனீங்க. புது பாட்டு போடு இருக்குது, அதான் இந்த பாட்டு நாங்க எல்லாம் கேட்காத பாட்டு மாதிரி இருக்கு. என்ன பண்ண இது இது வந்து சூர்யா அந்த இவன் ஹாரி கேக்குதா கேக்குதா அப்பா? இல்ல நீங்க என்ன ஆரம்பிக்கவே இல்ல போல கேக்கல. பாடுகிறேன் பாருங்க. ஆரம்பிச்சேன் சார். கேக்கல இப்ப உங்க குரல் கேக்குது, நீங்க பாடுங்க. ஓகே ஓகே பாபா சிங்கம். தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசை. தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. ஊரார் வெறுத்தார் உலகம் பழித்தார் உதவும் கோவில் மணி ஓசை. ஊரார் வெறுத்தார் உலகம் பழித்தார் உதவும் கோவில் மணி ஓசை. தாயார் வடிவில் தாவி அணைத்தே தடுவும் நெஞ்சின் மணி ஓசை. இது உறவினை கூறும் மணி ஓசை. இவன் உயிரினை காக்கும் மணி ஓசை. தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. அருமை மகனே என்றொரு வார்த்தை வணங்கும் கோவில் மணி ஓசை.
அருமை மகனே என்றொரு வார்த்தை வழங்கும் கோவில் மணி ஓசை, அண்ணா அண்ணா என்றொரு குரலில் அடங்கும் கோவில் மணி ஓசை. இது ஆசை கிழவன் குரலோசை, அவன் நன்வினை காட்டும் மணி ஓசை. தேவன் கோவில் மணி ஓசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. அருமை சார், மணி ஓசை மாதிரி தான் அவங்க குரல் இருந்துச்சு. அது இந்திரா மேடம் அதை போல்டு வேற போட்டு அனுப்பியிருந்தாங்க, அது அந்த மணி மாதிரி இருக்குங்கிறதுக்காக அந்த லெட்டரை. அப்புறம் அதை அடுத்து நம்ம இவங்க பாஸ்கரன் ஸ்டார் அண்ட் மீனாட்சி பாலகணேஷன் துயிச்சாங்க. ஒரு நிமிஷம், மணி ஓசை உடனே எனக்கு கேட்ட மாதிரி ஒரு மூணு ஞாபகம் இருக்கு. ஆ பாடுங்க இல்ல சாந்தி மேடம் பாடுறாங்களா, பாடுங்க. அந்த கோயிலின் மணி வாசலை இங்கு மூடுதல் முறையோ, கண்ணன் பாடும் பாடல் கேட்க கண்ணன் பாடும் பாடல் கேட்க ராதை வந்தாலாகா, ராதையோடு ஆசை. முடிச்சுக்கிறேன் சார், தேங்க்யூ. அது கரெக்டா, அந்த பாட்டு உங்க இருமல் இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தேர்ந்தெடுத்து பாடி இருக்கீங்க. அடுத்தது பாஸ்கரன் சாரும் மீனாட்சி பாடம், மீனாட்சி மேடம் பாடி முடிச்ச உடனே சாய் கணேசன் சாரு ஃபைனல் கமெண்ட்ஸோட நம்ம 8 மணிக்குள்ள முடிச்சிடலாம். தேங்க்யூ. இது திடீர்னு டிசைட் பண்ணினோம், இது எவ்வளவு நல்லா வரும்னு தெரியல, இருந்தாலும் முயற்சி பண்ணலாம். இல்ல நடுவுல ரெண்டு பேரும் மியூட்ல போன போய் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏதோ பின்னால ரிஹர்சல் நடக்குதுன்னு. ரிஹர்சல் எல்லாம் கிடையாது, நேரா நீ யூ ஆஸ்க் ஃபார் இட் னு. இல்ல நாங்க ரிஹர்சலே பண்ணல, அப்படியே பாட வேண்டியதா ஆன் தி ஸ்பாட். சந்தான தானனே தாரானா தழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து நடை நடந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா பொன்னம்மா வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா என்னம்மா. தாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா. வாழை போல் சிரிப்பிருக்கு பக்குவமாய் குணம் இருக்கு குணம் இருக்கு ஆளழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா கண்ணையா. இந்த ஏழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையா சொல்லையா. பாலை போல் சிரிப்பிருக்கு பக்குவமாய் குணம் இருக்கு ஆளழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா. இந்த என்ன வேணும் சொல்லையா. தந்தானதானே தாயாரின் சீதனமும் தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும் பொருளும் மாமியார் வீடு வந்தால் போதுமா அது மானாபிமானங்களை காக்குமா.
மானாபிமானங்களை காக்குமா. தழையாம்பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா. தந்தானதானே மானமே ஆடைகளா மரியாதை பொன்னகையா, மானமே ஆடைகளா மரியாதை பொன்னகையாம், நாணமாம் துணை இருந்தால் போதுமே எங்கள் நாட்டு மக்கள் குல பெருமை தோன்றுமே, நாட்டு மக்கள் குல பெருமை தோன்றுமே. பாலை போல் சிரிப்பிருக்கு பக்குவமாய் குணம் இருக்கு, ஆளழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா. இந்த ஏழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையா. அங்கம் குறைந்தவனே அங்கம் குறைந்தவனே அங்கம் குறைந்தவனை அழகில்லா ஆண்மகனை மங்கையர்கள் நினைப்பதுண்டோ சொல்லம்மா. வீட்டில் மனம் பேசி முடிப்பதுண்டோ சொல்லம்மா, மனம் பேசி முடிப்பதுண்டோ சொல்லம்மா. மண் பார்த்து விளைவதில்லை மரம் பார்த்து படர்வதில்லை, மண் பார்த்து விளைவதில்லை மரம் பார்த்து படர்வதில்லை, கன்னியரும் பூங்கொடியும் கண்ணையா. அவர் கண்களிலே களங்கம் உண்டோ சொல்லையா, கண்ணிலே களங்கம் உண்டோ சொல்லையா. பாலை போல் சிரிப்பிருக்கு பக்குவமாய் குணம் இருக்கு, ஆளழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா. இந்த ஏழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையா. பழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா. தந்தானதானே லவ்லி சார், பிரமாதம். இன்னொரு பாட்டு எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. யாருமே பாடுறது இல்லன்னுட்டு அருமை அருமையா இருந்தது, அருமையா இருந்தது மேடம். அது என்ன மனசுல பதிஞ்சுக்க போய் தான் இந்த அளவுக்கு ரிஹர்சல் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கு. பிரமாதம் மேடம், அருமை. வாழை இலை போல வந்த பொன்னம்மான்னு ஒரு வரி வருது. வாழை இலை போல வந்த பொன்னம்மாவா. அடுத்ததாக ஒரு சர்ப்ரைஸ், குமரன் சாரும் மிஸ்ஸஸ் குமரன் பாண்ட மாதிரி இப்போ பாரதி சாரும் மிஸ்ஸஸ் பாரதியும் ஒரு டுயட் பாட பாட வராங்க, ஞாயிறு என்பது கண்ணாக. அத கேப்போம் சார். பாட்டு கேக்கல ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக, செவ்வாய் கோவை பழமாக சேர்ந்தே நடந்தது அழகாக. ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக, செவ்வாய் கோவை பழமாக
சேர்ந்தி நடந்தது அழகாக. நாளைய பொழுதும் உன்னோடு நிழலாய் நடப்பேன் பின்னோடு. நேற்றைய பொழுது கண்ணோடு இன்றைய பொழுது கையோடு. நாளைய பொழுதும் உன்னோடு நிழலாய் நடப்பேன் பின்னோடு. ஊருக்கு துணையாய் நான் இருக்க எனக்கு ஒரு துணையை எதிர்பார்த்தேன். ஊருக்கு துணையாய் நான் இருக்க எனக்கு ஒரு துணையை எதிர்பார்த்தேன். கோவில் மை விழி கிண்ணத்தில் நீ பார்த்தேன். உள்ளத்து கோவில் விளக்கேற்ற மை விழி கிண்ணத்தில் நீ பார்த்தேன். ஞாயிறு என்பது கண்ணாக திங்கள் என்பது பெண்ணாக. இழலாய் நடப்பேன் பின்னோடு. உன்னொரு பிறவி எடுத்திருந்தேன் உன்னிட மனதை கொடுத்திருந்தேன். முன்னொரு பிறவி எடுத்திருந்தேன் உன்னிட மனதை கொடுத்திருந்தேன். பிறவி எடுத்து வந்தேன் பேசியபடியே கொடுக்க வந்தேன். பின்னொரு பிறவி எடுத்து வந்தேன் பேசியபடியே கொடுக்க வந்தேன். ஞாயிறு என்பது கண்ணாக திங்கள் என்பது பெண்ணாக. நிழலாய் நடப்பேன் பின்னோடு. சிறப்பு, மிக சிறப்பு சார். ரெண்டு பேரும் பொருள் உணர்ந்து பாடுற மாதிரி இருந்தது. நீங்க நீங்க ரெண்டு பேரும் அந்த வரிகள் வந்து உணர்ந்து பாடுற மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷம் சார். கமெண்ட்ஸ் சொல்லலாம் சார். This is surprise. அம்மா டெசர்ட் மாதிரி ஆயிடுச்சு. Thank you அம்மா. Thank you அம்மா. நீங்க கேட்டதனால தான் நான் இது கட் பண்ணலாம்னு நினைச்சேன். நீங்க கேட்டிங்க. ஓகே தேங்க். நம்ம தான் பஃபர் வச்சிட்டு இருக்கோமே எப்பவுமே. சாய் கணேசன் சார் ஓவர் டு யூ. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு. சோ ஐ வில் பீ வெரி பிரீஃப். முதல்ல உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது போல ஒரு இசைக்குழு ஒன்னு தொடங்கி அதுல முதல் முதல்ல நான் என்னோட பாட்டை போட்டேன். சரி, இது எப்படி ட்ரை ஆகுது பாப்போம்னு தான் போட்டேன். முதல் முதல்ல போட்ட அஞ்சாவது நிமிஷத்துல மீனாட்சி மேடம் வந்து அதை அப்படியே பாடிருந்தாங்க. அந்த மோகன் ரகத்துல கற்பகம்பால் மேல பாட்டு பாட்டு நன்னை தாட் ஓகே, நம்ம நல்ல குரூப்ல தான் ஜாயின் பண்ணிருக்கோம் அப்படின்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து. அப்புறம் நீங்க டெய்லி ஒரு ஒரு ராகம் போடும்போது அதுக்காக வேண்டி பாட்டை போடுவேன். அந்த ராகத்துல பாட்டு எழுதலைன்னா அன்னைக்கு நைட்டே மேக்ஸிமம் ட்ரை பண்ணி போட பார்ப்பேன். இல்லாட்டி ஆஃப்டர் சம்டைம் அதை போட்டு வச்சுட்டு செகண்ட் ரவுண்ட்ல அதை கொடுக்கலாம் அப்படிதான் பண்றேன். அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எஸ்பெஷலி இந்த கந்தசஷ்டி சமயத்தில் நான் அந்த சினிமா பாட்டு டியூனில் போட்ட பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா நீங்கள் எல்லாம் பாடி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது. இன்ஃபேக்ட் அதில் நாலு பாட்டு நான் வந்து 2020 கோவிட் டைமில் எழுதினதாகும். அந்த கந்தசஷ்டிலே நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் முகன் ஃபிளை ஃபேஸ்புக்கில். இந்த லாஸ்ட் டூ சாங்ஸ் வந்து நான் எக்ஸ்டம்பராக பண்ணியிருந்தான். கன்சிடரிங் த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த பீப்புள். அப்புறம் அம்மா என்று அழைக்காத வந்து கல்யாணி ராகம் போடும்போது நான் எழுதி வச்சுருந்தேன், பாய்தான் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஐ ஃபினிஷ் இட் அண்ட் பர்சன்ட் எடிட். நேற்றுக்கு இந்த மாங்குயில பூங்குயில ஜஸ்ட் ப்ரீவியஸ் நைட் ஓன்லி ஐ காட் இட் தென் ஐ பிரசன்ட் இட் டுடே. அண்ட் மச்சானை பார்த்தீங்களா, ஆல்சோ ஐ வாஸ் ஒரிட் வெதர் இட் வில் பி வெல் ரிசீவ்டு பை பீப்புள் ஆர் நாட், பட் இட் வாஸ் ரியலி வெல் ரிசீவ்ட் பை எவ்ரி ஒன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். இன்ஃபேக்ட் மச்சானை பார்த்தீங்களா, இன்ஃபேக்ட் ஐ வாஸ் இனிஷியலி சர்ப்ரைஸ்டு. அது வந்து ஒரு முருகன் பாட்டையாக மாற்றி அவங்க பண்ணியிருக்காங்க இளையராஜா அண்ட் கங்கேமரன். கொஞ்சம் அது வந்து இட் வாஸ் எ வெரி சர்ப்ரைசிங் ஃபார் மீ. இன்னைக்கு கம்மிங் டு தி எல்லாருக்கும் அதுக்காகவே மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னத்தை ப்ரோக்ராம் பற்றி பார்த்தாக்கா முதல்ல திருப்பரங்குன்றத்தில் லீஸ் கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டல். இன்ஃபேக்ட் நான் ரெண்டு வயசுல இருக்கும் போதே பாடின பாட்டு. அதை வந்து ஜானகி அண்ட் உஷா பாரதி மேடம் ரொம்ப அருமையாக பாடினாங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்கில் பாடுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா முதல்ல ஆடியோ சரியாக இருக்காது, கேட்காது, டக்குன்னு மியூட் ஆயிரும். இந்த இதில் வந்து நம்ம ஸ்டக்காக எப்படி இருக்காமல்
எல்லாருமே பொதுவா அதை பத்தி கவலைப்படாம நடந்து நடந்து போட்டு தே ஆர் வெரி வெரி கான்பிடென்ட். அதை கண்டுக்கவே இல்லை யாருமே. எஸ்பெஷலி நம்ம நாகராஜன் சார் எல்லாம் வந்து மியூட் ஆனவொடனே திரும்ப தொடங்கி அப்படியே வித்தவுட் எனி டிஸ்டர்ப்ஷன் நல்லா பாடினார். ஸோ அது ரொம்ப எல்லாருமே என்ன பாடின 10 குரூப் எல்லாருக்குமே நல்லா பாடினாங்க. அந்த 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 எஸ்பெக்ட்ல தேவர் ஆல் வெரி குட். எல்லாருமே இப்போ சாங் செலெக்ஷன் ஆல்சோ வாஸ் வெரி குட். அப்புறம் டாக்டர் அண்ட் டாக்டர் ரெண்டு பாட்டு பாடினாங்க. முதல்ல ஒன்று பிளான்டு ஒரு அன்பிளான்டா ஒன்று ரெண்டுமே நல்லா இருந்தது. புத்தக புத்திரன்ல வந்த முல்லை மலர் மேலே பாட்டு அப்புறம் ஃபாலோட் பை தாழையாம போய் முடிச்சு டுவர்ட்ஸ் எண்டு ரெண்டுமே சூப்பராக இருந்தது. ஆர்கே சாரோட பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. மின்னுக்கு மேலாடை பாட்டு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப இஷ்டப்பட்டிருந்தேன் ரேவதி மேடம் நாகராஜன் சாரும் பாடின கொடியா சேர்ந்ததும் இவர் பாடி அவர் பாடினாரா அவர் பாட்டு இவர் பாடினாரா நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்தால் கூட தே நெவர் பாதாட ஓட்டிட்டு அப்படியே எல்லா சங்கதிகளும் வந்த மாதிரி பாடினார். அது நாகராஜன் சார் அப்படியே பாடினார் ரொம்ப உருகி. அதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. ஐ ரியலி என்ஜாய் தட் சாங். அதுக்கப்புறம் சந்துரு சார் இந்திரா மேடம் அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைலாக இருந்தது. அதற்கு நான் என்றால் அவர் வளரும் நான் பாடல். அப்புறம் உஷா மேடம் மலருக்கு திண்டல் பகையானால் அருமையாக அருமையாக பாடினாங்க ரெண்டு பேரும். தென் ஹிந்தி பாட்டு பாடினார் நம்மளோட சங்கர் சார். சங்கர் சாருக்கு பிரத்யேகம் நன்றி சொல்கிறேன். நான் இது வந்து 6 நாள் சினிமா பாட்டு பாடினா கூட எனக்கு மனசுக்குள்ள இன்னாத சினிமா பாட்டு தான் பாடிட்டு இருக்கணும். அப்போ தான் தென் ஐ டுக் த நீலாம்பரி சாங் அண்ட் மேட் இட் இண்டியா யூடியூப் வீடியோ அண்ட் ப்ரெசன்டேட் டுடே. சங்கர் சார் அதுக்காக வேண்டி ஸ்பெஷலாக ஐ தேங்க்யூ. அப்புறம் 8வதா நம்மளோட நாகமேந்திர சார் வாடகை சார் நம்மளான ஒரு பாட்டு பாடினார். அடுத்து கிருபா மேடமும் கோவிக்கால் அது அதுவும் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி பாட போகிறாங்க ரெண்டு பேரும் அஸ் ஃபார் அஸ் ஐ கன்சர்ன் ரெண்டு பேரும் கேரக்டர்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இவங்க எப்படி சேர்ந்து பாட போகிறாங்கன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்த அந்த ஸ்ருதி அதே சீரில் பாடுங்க சார் சொல்லுவோடே தெரிஞ்சது ஏறி இவங்க நல்லா பாடுவாங்க அப்படின்னு அதே மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணாங்க. அது அந்த சந்திரபாபுட அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே கேள்விக்காரன் சார் ரொம்ப அற்புதம் அற்புதமாக கொண்டு வந்தாங்க. ஓகே கிருபா மேடம் சொல்லவே வேண்டியதில்லை ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு தனிப்பாடலும் ரொம்ப நல்லா பாடாங்க. எனக்கு பிடிச்ச அந்த நளினகாந்தி பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. தென் குமரன் சார் ரியல் இன்னைக்கு விளையாடு ரெண்டு டூயட் பாங்களே ரியல் பேர். ஒன்று வந்து குமரன் சார் இன்னொன்று ஆயந்திர பாரதி சார். அதில் குமரன் சார் பாடினது ரொம்ப அற்புதமாக இருந்தது. குமரன் சார் ஃபேமிலியோடைய பாடினது. ஸோ தட் வாஸ் த லாஸ்ட் ஐ திங்க் இந்த பிளான் செக்ஷன். அன்பிளான் செக்ஷன்லையும் நாகராஜன் சார் ரொம்ப நாகராஜன் சார் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வேற ஏதோ ஒரு பாட்டை பாடிட்டு அதில் இன்னொரு பாட்டை சொல்லி பாடி சுந்தரி கண்ணால் என்ன செய்தி பாடினது ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ லீன்ஸ் எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. ரியலி ஐ ரியலி ஐ ரியலி ப்ராப்ளம் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் இந்த அது பண்ணாங்க. அப்புறம் வேறு யார் பண்ணாங்க அன்பிளான்டா மேடம் சங்கர் சார் வந்து நம்ம தர்பாரி கர்ணா இல்லை கர்ணா பாட்டு பாடினார் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஓவரால் இட் வாஸ் எ வெரி என்ஜாயபிள் ஷோ. 1.5 இயர்ஸ் வாஸ் போனதே தெரியல ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்கும் நான் மீனவருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அழகிய சங்கர் சாருக்கும் பிரத்யேக நன்றி. இப்படி ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணதுக்கு அவருக்கு ஒரு பிரத்யேக நன்றி சொல்லணும். பாஸ்கரன் சார் மீனாட்சி மேடம் சார் எல்லாருமே அவங்க எல்லாரும் பிஸி பீப்புள். அவங்க இன்ஸ்பைட் ஆஃப் தேட் தேர் கம்மிங் அண்ட் ஜாயினிங்னா இட்ஸ் வெரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. வில் கண்டினியூ லைக் திஸ் ஃபார் எவர். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சாய் கணேசன் சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே ரொம்ப பிஸி இருந்தாலும் இந்த குரூப்புக்காக வந்து பாடணுங்கிறதுக்காக வந்து பாடுறாங்களே அதுதான் நம்ம குரூப் செஞ்ச ஒரு பெரிய புண்ணியம் நினைச்சு எல்லோருக்குமே இதுல பாடின அனைவருக்கும் நம்ம வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் பிரமாதமா அந்த நன்றி உரை பிரமாதமா இருந்துச்சு பாஸ். நீங்க இதுவரை ஒரு கர்நாடிக் மாஸ்டரா பார்த்தோம் இப்ப சினிமா பீஸ் மாஸ்டராவும் மாறிட்டாரு. இப்ப அடிக்கடி போட ஆரம்பிச்சிட்டாரு. தொடர்ந்து போடுங்க சார். அடுத்து சாந்தி மேடம் அனைவருக்கும் நன்றி. வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. சாந்தி மேடம் பேசிட்டு அப்படியே அழகிய சிங்கர்கிட்ட கொடுத்துடலாம். அவருடைய ஐடியா தான் இது. இந்த மாதிரி டூயட் பாட்டு பாடணும்னு சொன்னது பிரமாதமா நடந்து முடிச்சு. தேங்க்யூ அழகிய சிங்கர். தேங்க்யூ ஆல் தி மெம்பர்ஸ். ஓவர் டு யூ சாந்தி. தேங்க்யூ. அவருடைய அடுத்த விருப்பம் என்னன்னு கேளுங்க. அழகிய சிங்கருக்கு அடுத்த விருப்பம் என்ன? அடுத்த விருப்பம் நான் சொல்றேன். நானு இப்ப அதாவது முதல்ல பெண் சிங்கர்ல பாடிடணும். அப்புறம் அதை தொடர்ந்து ஆண் சிங்கர்ல பாடணும். அப்புறம் அது மாதிரி மாத்தி மாத்தி அதாவது பெண் சிங்கர் எல்லாம் பெண் பாடகர்கள் எல்லாம் பாடிட்டு பாடி முடிச்ச பிறகு ஆண் பாடல்கள் பாடணும் அது மாதிரி. அப்புறம் இந்த இதுல வந்து சில பேர் வந்து குரல் ரொம்ப வாய்ஸ் குறைச்சலா இருந்தது. உதாரணமா டாக்டரும் மீனாட்சி பாலகிருஷ்ணன் பாடும்போது மீனாட்சி பாலகிருஷ்ணன் வாய்ஸ் வந்து தூக்கலா இருந்தது. டாக்டரோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் லோவா இருந்தது. அது மாதிரி குமரனும் அவங்க ஒய்ஃபு மிஸ்ஸஸ் குமரனும் பாடும்போது மிஸ்ஸஸ் குமரனுடைய வாய்ஸ் குறைச்சலா இருந்தது. குமரன் வாய்ஸ் கொஞ்சம் தூக்கலா இருந்தது. மத்தபடி இது ரொம்ப பிரமாதமான முயற்சி ரொம்ப அற்புதமா நடந்தது எல்லாமே. சார் ஒரே ஒரே ஒரு விஷயம் டூயட் அப்படிங்கிறது சினிமாவிலே ரொம்ப கஷ்டம்.
எப்படின்னா லேடிஸோட பிச் வந்து ரொம்ப ஹையா இருக்கும், மென் வந்து ரொம்ப கீழே இருக்கும். மாத்தி பாடணும்னா ஒருத்தர் மேலேயும் ஒருத்தர் கீழே பாடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அது பாட முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, மத்தியம சுதின்னு ஒன்று இருக்கு, அந்த மத்தியம சுதியில் தான் பாட்டெல்லாம் போடுவாங்க. டூயட்ஸ் எல்லாமே மத்தியம சுதியில் இருக்கும். ஸோ அதை ரெண்டு பேருக்கும் மேலேயும் கீழேயும் போகிறது ஈஸியாக இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது இந்த வாய்ஸ் லோவாக இருக்கிறது வந்து அந்த சுதியை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் வாய்ஸ் லோவாகிடும், அந்த பயமாக இருக்கும். வேகமாக கொஞ்சம் குரலை வசதினோன்னா சுதி மாறிடும். அதுக்காக இந்த இது கொஞ்சம் இது இட்ஸ் நாட் அ ப்ராக்டிஸ்டு திங். அதனால இந்த லோ வாய்ஸ்ன்றது அந்த சுதியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக மத்தியம சுதியிலேயே அப்படியே ஜாக்கிரதையாக அந்த காம்பவுண்ட் வாலில் நடக்கிற மாதிரி விட்டோன்னா அவங்க பாடுறவங்க கஷ்டப்படுவாங்க அதுக்காக. அதனால இது வாய்ஸ் லோவாக இருக்குங்கிறது அந்த சுதியை பிடிக்கிறதுக்காக அப்படி மத்தியம சுதியிலேயே ஜாக்கிரதையாக வருது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப சந்தோஷம், இவ்வளவு நல்லா அமையும்னு இது ஆரம்பிக்கும் போது நம்ம நினைக்கல. எல்லாரும் சொல்றதுக்கு கஷ்டப்பட்டு அவ்வளவு அழகா ரிகர்சல் தனித்தனியா பண்ணிருக்காங்க. யார கேட்டாலும் நாங்க 3 மணிக்கு பண்ணோம், 4 மணிக்கு பண்ணோம், ரிகர்சல் 4 வாட்டி 5 வாட்டி பண்ணிருக்காங்க. சந்திரசேகர் இந்திரா ராமநாதன்லாம் அவ்வளவு ஒரு பர்ஃபெக்ஷனோட ரொம்ப நல்லா இருந்தாங்க. அவ்வளவு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அடுத்தது டிசம்பர் மியூசிக் சீசன்ங்கறதால ஒரு கர்நாடிக் மியூசிக் கச்சேரி ஃபார்மட்லயே வச்சுக்கலாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. வர்ணத்தை ஆரம்பிச்சு கில்லடா துப்பிடா வரைக்கும் யாருக்கு என்ன முடியுமோ பாடலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம் அடுத்தது அப்படின்னு ஒரு ஆசை. நம்ம அப்புறம் அதை பத்தி விரிவா பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். அரங்க சிங்கர் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த மாதிரி ஒரு குழுவை வந்து அவர் வரிச்சு இதை வந்து எங்களெல்லாம் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு சத்சங்கத்தை ஏற்பாடு பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி கிருபா சார், நன்றி. Thank you. பின்னணியில் இருக்க நன்றி சொல்லி முடிச்சிடலாம். நன்றி எல்லாருக்கும், நன்றி. இது சிறப்பான முறையில தொடர்ந்து நடத்திட்டு வரீங்க. உங்க குறிப்பா நாகேந்திர பாரதியும் சாந்தி ரசவாதியும் ரெண்டு பேரும் ரொம்ப அருமையா நடத்துறீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் நன்றி. தொடர்ந்து நீங்க தொடர்ந்து நடத்திட்டே வரணும். மியூசிக் 1 மணி நேரம் நம்ம கேட்டிருக்கோம், 1 மணி நேரத்துக்கு மேல கேட்டிருக்கோம், ஆனா கொஞ்சம் கூட அழுக்கல. ஆனா இதே கவிதை வாசிக்கிறதோ கதை வாசிக்கிறதோ வந்து அழுத்து போயிடும், நம்ம கேட்கும் போதே கொஞ்சம் அழுக்கும். ஆனா மியூசிக் கொண்டு அது ஒரு என்ன பவர்னு தெரியல, அழுக்கவே இல்லை நம்ம கேட்கும் போது. அதுக்காக உங்க இதை வந்து நம்ம தொடர்ந்து செய்துட்டே இருக்கணும். நன்றி, நன்றி, நன்றி. Full credit goes to சாந்தி மேடம் only. நான் சும்மா கூட கோஆர்டினேஷன் தான், அவ்வளவுதான். சாந்தி மேடம், இந்திரா மேடம் அண்ட் கேள்விக்காரன் சார் இவங்க எல்லாம் இதை ஆர்கனைஸ் பண்ண நல்லா பண்ணாங்க. மெயினா சாந்தி மேடத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி அனைவருக்கும்.